அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய டாப்பிக்கில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்காக காவேரி ஆற்று நீர் பங்கீடு 1924 ஒப்பந்தம் முதல் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வரை பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம். காவேரி ஆற்று நீர் பங்கீடு 1924 ஒப்பந்தம் முதல் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வரை. காவேரி ஆறு உருவாகும் இடம். காவேரி ஆறு எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான பிரம்மகிரி மலைத்தொடரில் தலை காவேரி என்னும் இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து 4400 அடி உயரத்தில், அதாவது சுமார் 1341 மீட்டர் உயரத்தில் காவேரி ஆறு உற்பத்தி ஆகிறது. காவேரி ஆறானது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான பிரம்மகிரி மலைத்தொடரில் தலை காவேரி என்னும் இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து 4400 அடி உயரத்தில், அதாவது 1341 மீட்டர் உயரத்தில் காவேரி ஆறு உற்பத்தி ஆகிறது. காவேரி ஆறானது கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் மொத்தம் 81155 சதுர கிலோமீட்டர் பரப்பை நீர்வரத்து பகுதியாக கொண்டுள்ளது. காவேரி ஆறானது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் மொத்தம் 81155 சதுர கிலோமீட்டர் பரப்பை நீர்வரத்து பகுதியாக கொண்டுள்ளது. தலைக்காவிரி முதல் பூம்புகார் வரை 800 கிலோமீட்டர் தொலைவை கடந்து வங்க பெருங்கடலில் காவிரி ஆறு சங்கமமாகிறது. தலைக்காவிரி முதல் பூம்புகார் வரை 800 கிலோமீட்டர் தொலைவை கடந்து வங்க பெருங்கடலில் காவிரி ஆறு சங்கமமாகிறது. கர்நாடக மாநிலத்தில் 320 கிலோமீட்டர் தொலைவும், தமிழக கர்நாடக மாநில எல்லை நெடுகில் 64 கிலோமீட்டர் தொலைவும், தமிழகத்தில் 416 கிலோமீட்டர் தொலைவையும் கடந்து வங்க பெருங்கடலில் காவிரி ஆறானது கலக்கிறது. காவிரி ஆற்று நீர் பங்கீடு வரலாறு. காவிரி ஆற்று நீர் பங்கீடு வரலாறு 200 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1807 ஆண்டு மைசூர் அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் இடையே காவிரி நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் எழுந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன் 1807 ஆண்டு மைசூர் அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் இடையே காவிரி நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் எழுந்தது. மைசூர் அரசு அப்போதைய நடுவன் அரசிடம் முறையிட்டதன் பேரில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 1892 ஆண்டு முதன் முதலாக ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. மைசூர் அரசு அப்போதைய நடுவன் அரசிடம் முறையிட்டதன் பேரில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு முதல் முறையாக 1892 ஆண்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. 6 விதிகளை கொண்டிருந்த அந்த ஒப்பந்தத்தின்படி மைசூர் அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே புதிதாக அணை ஒன்றை கட்டினால் அது குறித்த முழு விவரங்களையும் சென்னை மாகாணத்துக்கு அனுப்பி ஒப்புதல் பெற வேண்டும். 1910 மைசூர் அரசு கண்ணம்பாடி என்னும் இடத்தில் 1910 மைசூர் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணம்பாடி என்னும் இடத்தில் 41.5 டிஎம்சி நீரை தேக்கும் கொள்ளளவுடன் அணை ஒன்றை கட்டுவதற்கு திட்டமிட்டு அனுமதி கேட்டபோது சென்னை மாகாண அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சிக்கல் எழுந்தது. பிறகு மைசூர் அரசு அப்போதைய நடுவன் அரசிடம் பிரச்சனையை கொண்டு சென்றது. அப்போதைய நடுவன் அரசு கண்ணம்பாடி அணையின் கொள்ளளவு 11 டிஎம்சிக்கு மேல் போகக்கூடாது என்ற நிபந்தனையோடு அனுமதி அளித்தது. அதற்கு ஒப்புக்கொண்ட மைசூர் அரசு தான் திட்டமிட்ட 41.5 டிஎம்சி அளவுக்கு அணையை கட்ட ஆரம்பித்தது. அப்போதைய நடுவன் அரசு கண்ணம்பாடி அணையின் கொள்ளளவு 11 டிஎம்சிக்கு மேல் போகக்கூடாதுன்னு நிபந்தனையோடு அனுமதி அளித்தாங்க. ஆனால் ஏற்கனவே மைசூர் அரசு திட்டமிட்டபடி 41.5 டிஎம்சி அளவுக்கு அணையை கட்டி ஆரம்பித்தது. மைசூர் அரசும் சென்னை மாகாண அரசும் முரண்பட்ட நிலையை எடுத்த காரணத்தால் அன்றைய பிரித்தானிய அரசு 1892 ஆண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிரீப்பின் என்பவரை நடுவராக நியமித்து உத்தரவிட்டது. கிரீப்பின் என்ன பண்ணார்னா, 1914 ஆண்டு மே மாதம் இரண்டு தரப்பினருக்கும் திருப்தி அளிக்கும் ஒரு தீர்வை தர முடியாததற்காக நான் வருந்துகிறேன் என்றார் கிரீப்பின். இரண்டு தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளும் ஏற்கத்தக்கவையாக இல்லை. இரு தரப்பினருமே ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டுவதற்கு ஆர்வமற்றவர்களாக இருந்தனர்.
தற்போதைய சென்னை மாகாணத்தின் நலன்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம், அதே சமயம் மைசூர் அரசு சென்னை மாகாணத்துக்கு தந்தது போக மிச்சமிருக்கும் நீர் முழுவதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என கிரிபின் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். கிரிபின் குழுவில் தற்போதைய சென்னை மாகாணத்தின் நலன்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும், அதே சமயம் மைசூர் அரசு சென்னை மாகாணத்துக்கு தந்தது போக மிச்சமிருக்கும் நீர் முழுவதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என கிரிபின் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். பிறகு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. புதிய ஒப்பந்தம் 1924 ஏற்பட்டது. கிரிபின் கூறியதை சென்னை மாகாண அரசு ஏற்கவில்லை. அதனால் அது மேல்முறையீடு செய்தது. மீண்டும் மைசூர் அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியது. அதன் இறுதியாக 1924 பிப்ரவரியில் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தப்படி 50 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் என்பது அப்போது தீர்மானிக்கப்பட்டது. 1924 ஒப்பந்தத்தை தொடர்ந்து அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, 1929 1933 ஆகிய ஆண்டுகளில் போடப்பட்ட சில துணை ஒப்பந்தங்களின்படி 1929 ஒப்பந்தப்படி மைசூர் அரசு கிருஷ்ணராஜ சாகர் அணை திட்டத்தையும் சென்னை மாகாண அரசு மேட்டூர் அணை திட்டத்தையும் நிறைவேற்றி கொள்ள வகை செய்யப்பட்டது. 1924 ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து 1929 1933 ஆகிய ஆண்டுகளில் போடப்பட்ட சில துணை ஒப்பந்தங்களின்படி 1929 மைசூர் அரசு கிருஷ்ணராஜ சாகர் அணை திட்டத்தையும் சென்னை மாகாண அரசு மேட்டூர் அணை திட்டத்தையும் நிறைவேற்றி கொள்ள வகை செய்யப்பட்டது. இந்த 24 போட்ட ஒப்பந்தப்படி தமிழ்நாடு பெற்ற மொத்த நீர் பங்கீடு 575.68 டிஎம்சி. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு கிடைத்த நீர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 378.40 டிஎம்சி தண்ணி மட்டும்தான் கிடைச்சிது. பிறகு கர்நாடகா பெற்ற நீர் பங்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 177 டிஎம்சி கிடைச்சிது. இந்த ஒப்பந்தமானது சுதந்திரத்திற்கு பின் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு காவிரி சிக்கல் மேலும் தீவிரமடைந்தது. பிறகு 1971 முதல் முறையாக நீதிமன்றத்தை நாடியது தமிழ்நாடு அரசு. 1970 தமிழகத்தின் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் காவிரி சிக்கலை 1956 தண்ணீர் தகராறு சட்டப்படி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என கோரி மத்திய அரசு கடிதம் எழுதுறாரு. அதாவது இந்த 1924 ஒப்பந்தத்துக்கு பிறகு 1971 முதல் முறையாக நீதிமன்றத்தை நாடியது தமிழ்நாடு அரசு. அப்போதைய முதல்வரான கருணாநிதி என்ன பண்ணார்னா, 1970 காவிரி சிக்கலை 1956 தண்ணீர் தகராறு சட்டப்படி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். மேலும் தீர்ப்பாயம் கூடாது என எதிர்த்தது கர்நாடகம். அப்போதைய இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு கர்நாடக பக்கம் தான் நின்றது. இதையடுத்து 1971 உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு முதல் முறையாக நாடியது. தீர்ப்பாயம் அமைக்கும்படி மத்திய அரசுக்கு கட்டளையிட வேண்டும் என்றும் துணை ஆறுகளின் குறுக்கே அணை கட்ட தடை விதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய தஞ்சை மாவட்ட விவசாயிகளும் இதே கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். காவிரி நதிநீர் சிக்கலுக்காக தொடர்ந்த முதல் வழக்கு இதுதான். ஓராண்டுக்குள்ளாக இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டது. பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணலாம் என அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி சொல்ல வழக்கினை திரும்ப பெற்றார் கருணாநிதி. பிறகு 3 மாநிலங்களுக்கிடையான ஒப்பந்தம் 1972 போடப்பட்டது. 3 மாநிலங்களுக்கிடையான ஒப்பந்தம் 1972 போடப்பட்டது. அந்த ஒப்பந்தப்படி தமிழ்நாடு பெற்ற மொத்த நீரின் பங்கு 489 டிஎம்சி. ஆனால் கர்நாடகாவிலிருந்து கிடைத்த நீர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 361 டிஎம்சி தான் கிடைத்தது. இதில் கர்நாடகாவின் பங்கு 177 டிஎம்சியும் கேரளாவுக்கு 5 டிஎம்சியும் கிடைத்தது. பிரதமர் இந்திரா காந்தியின் அறிவுரைப்படி 1972 மே மாதம் மத்திய அமைச்சர் கே.எல். ராவ் முன்னிலையில் 3 மாநில முதல்வர் கூட்டம் நடந்தது. தமிழக முதல்வர் கருணாநிதி, கர்நாடக முதல்வர் தேவராஜாஸ், கேரளா முதல்வர் அச்சுதான மேனன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் உண்மைக்குழு அமைக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து காவிரி நீர் பகிர்வு குறித்து ஆய்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டது.
1972 ஆண்டில் அப்போது இருந்த நீர் பங்கீட்டை இந்த குழு உறுதி செய்தது. மொத்த நீரில் 671 டிஎம்சியில் தமிழகத்திற்கு 489 டிஎம்சியும், கர்நாடகாவிற்கு 177 டிஎம்சியும், கேரளாவிற்கு 5 டிஎம்சி நீரை பயன்படுத்தலாம் என சொன்னது அந்த அறிக்கை. பிறகு குழு அளித்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டுக்கு 480 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 177 டிஎம்சி, கேரளாவுக்கு 5 டிஎம்சி நீர் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. ஆனாலும் தமிழகத்துக்கு உரிய நீரை பெறுவதில் சிக்கல் ஏற்பட தொடங்கியது. பிறகு இந்த குழுவின் அறிக்கையின்படி காவிரி உண்மை அறியும் குழு 1976 ஆண்டு அமைக்கப்பட்டது. மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் நீர் பங்கீட்டு சிக்கல்களுக்கு இணக்கமான முடிவுகளை எடுக்க 1924 ஆண்டு ஒப்பந்தம் முடிவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசு காவிரி உண்மை அறியும் குழு ஒன்றை அமைத்தது. அந்த குழு 1972 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு 1976 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. அப்போது காவிரி உண்மை அறியும் குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா, மாநிலங்களுக்கிடையே ஏற்படும் நீர் பங்கீட்டு சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் தான் 1924. அந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பே காவிரி உண்மை அறியும் குழு ஒன்றை அமைத்தது. அந்த குழு 1972 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு 1976 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மாநில அரசுகள் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாமல் பின்வாங்கி கொண்டன. பிறகு காவிரி நடுவர் மன்றம் 1990 அமைக்கப்படுகிறது. இந்தியாவில் 14 மகாநதிகள் உள்ளன. இந்தியாவில் 14 மிகப்பெரிய மகாநதிகள் உள்ளன. அவை ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையே ஓடுகின்றன. மேலும் 44 நடுத்தர ஆறுகளுள் 9 ஆறுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே ஓடுகின்றன. மாநிலங்களுக்கு இடையே ஓடுகின்ற ஆற்று நீரை பங்கீடு செய்வதில் வரும் சிக்கல்களை தீர்க்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதற்கென பிரிவு 262 சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது மாநிலங்களுக்கு இடையே ஓடுகின்ற ஆற்று நீரை பங்கீடு செய்வதில் வரும் சிக்கல்களை தீர்ப்பதற்காகவே இந்திய அரசியலமைப்பில் இதற்கென தனி சட்டப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனுடைய ஆர்டிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 262. நதிநீர் பங்கீடு பற்றிய சிக்கல் எழுந்தால் அதை நாடாளுமன்றம் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என அந்த பிரிவு கூறுகிறது. ஆர்டிக்கிள் 262 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நதிநீர் பங்கீடு பற்றிய சிக்கல் எழுந்தால் அதை நாடாளுமன்றம் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என அந்த பிரிவு கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 262 படி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள் சட்டம் 1956 இயற்றப்பட்டது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 262 படி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள் சட்டம் 1956 இயற்றப்பட்டது. காவிரி பிரச்சினை போலவே மேலும் பல நீர் சிக்கல்களுக்கும் நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் கிருஷ்ணா ஆற்று நீரை பங்கிட்டுக் கொள்வதில் எதிர்கொண்ட சிக்கல்களை தீர்க்க 1969 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கிடையே கிருஷ்ணா ஆற்று நீரை பங்கிட்டுக் கொள்வதில் எதிர்கொண்ட சிக்கல்களை தீர்க்க 1969 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இதேபோல் மேலும் கோதாவரி, நர்மதா முதலிய ஆறுகளின் நீரை பங்கிடுவதிலும் சிக்கல் எழுந்தது. அவற்றுக்காகவும் நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் எதுவும் நிரந்தரமாக தீர்க்கப்படவில்லை. பல ஆண்டுகள் சென்ற பிறகு ஒன்றிய அரசு காவிரி நீர் பங்கீட்டிற்காக 1990 காவிரி நடுவர் மன்றம் அமைத்தது. அதாவது நடுவர் மன்றங்கள் அமைச்சாலும் அது தொடர்ந்து வந்து இந்த நிரந்தரமான பிரச்சனை தீர்க்க முடியல. இதற்கடுத்து ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு காவிரி நீர் பங்கீட்டிற்காக 1990 காவிரி நடுவர் மன்றத்தை அமைச்சாங்க. பிறகு இந்த காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாடு கர்நாடகாவுக்கிடையே நீர் பங்கீட்டு ஏற்பதில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பை 2007 வழங்கியது. 1991 தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்று ஒரு இடைக்கால ஆணையை நடுவர் மன்றம் வழங்கியது. பிறகு 1991 தமிழுக்கு எதிரான கர்நாடக கலவரம் காவிரி ஆற்று நீர் சிக்கலில் பிப்ரவரி 5, 2007 நாள் காவிரி நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்கியது.
ஆயிரத்துக்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட 5 தொகுதிகளையும் கொண்ட அத்தீர்ப்பில் தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 419 பில்லியன் அடிகள் அளவு காவிரி நீரும் கர்நாடகத்திற்கு 260 பில்லியன் அடிகள் நீர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2007 கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு 419 பில்லியன் அடிகள் அளவு காவிரி நீரும் கர்நாடகத்திற்கு 270 பில்லியன் அடிகள் நீர் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நீதிபதி என்பி சிங் தலைமையிலான நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பில் காவிரியின் மொத்த நீர் 740 TMC என கணக்கிடப்பட்டு அது தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. 2007 அளிக்கப்பட்ட தீர்ப்பின்படி நீதிபதி என்சிங் தலைமையிலான நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பில் காவேரியின் மொத்த நீர் 740 TMC என கணக்கிடப்பட்டு அது தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு 419 TMC வழங்கப்பட்டிருந்தாலும் கர்நாடக மாநிலம் தமிழகத்திற்கு ஆண்டிற்கு வெறும் 192 பில்லியன் அடிகள் அளவு தண்ணீரை வழங்கியது. அதாவது இந்த 2007 தீர்ப்பு தராங்க, அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு 419 TMC வழங்கணும்னு சொன்னாலும் கர்நாடக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 192 பில்லியன் அடிகள் அளவு தான் தண்ணீரை வழங்கியது. மீதமுள்ள 227 TMC தண்ணீர் தமிழகத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து கிடைக்கும் என நடுவர் மன்றம் கூறியிருக்கிறது. மேலும் கேரள மாநிலத்திற்கு 30 பில்லியன் அடிகள் மற்றும் பாண்டிச்சேரிக்கு 7 பில்லியன் அடிகள் அளவு வழங்கப்பட்டது. தமிழகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள நீரில் 7 TMC புதுவைக்கு தர வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் 1892 மற்றும் 1924 ஆண்டுகளில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இனில் செயலற்று போகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த தீர்ப்பு தொடர்ந்து வந்து கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட்ட காவிரி நதிநீர் பிரச்சினையின் இறுதி விளைவாக உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளியானது. 2018 காவேரி நதிநீர் விவகாரத்தில் நடுவர் மன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பை எதிர்த்து சம்பந்தப்பட்ட 4 மாநிலங்களும் தொடுத்த வழக்கில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, அமிதவ் ராய், ஏஎம் கன்வில்கர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் சில மாற்றங்களை செய்து பிப்ரவரி 16, 2018 காவேரிக்கு இறுதி தீர்ப்பை வழங்கியது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றமானது காவிரி நீர் பிரச்சனையில் இறுதி தீர்ப்பை பிப்ரவரி 16, 2018 நீதிபதி தீபக் மிஸ்ரா, தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, அமிதவ் ராவ், ஏஎம் கன்வில்கர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பில் சில மாற்றங்களை செய்து தனது இறுதி தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு கிடைத்த நீர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 177.25 TMC தண்ணீர் தரணும்னு சொன்னாங்க. இதுக்கு முன் எவ்வளோ இருந்துச்சுன்னா 192 TMC கடைசியாக கிடைக்கிறது தமிழ்நாட்டுக்கு 177.25 TMC தண்ணீர் தான் கிடைக்குன்னு சொன்னாங்க இறுதி தீர்ப்பில். இதே போல் கர்நாடகத்துக்கு பங்கு 284.75 TMC, கேரளாவுக்கு 30 TMC, புதுவைக்கு 7 TMC பிரித்து தந்திருக்காங்க. இதேபோல் இந்த தீர்ப்பின் இறுதியில் காவேரி மேலாண்மை வாரியம் 6 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும், அதில் எந்த சமரசமும் கூடாது, நதி என்பது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சொந்தமல்ல, தேசத்துக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டது உச்சநீதிமன்றம். அதில் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்பன போன்ற உத்தரவு மட்டுமே ஆறுதல் அளிக்கும்படி இருக்கிறது. இந்த தீர்ப்பு அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இனி மேல்முறையீடு செய்ய வழியில்லை என்ற நிலையில் இந்த தீர்ப்பை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை. இதுவரை எந்த தீர்ப்பையும் ஏற்காத கர்நாடகா இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறது. 177 TMC இருந்த தண்ணீர் அளவை 284.75 TMC உயர்த்தி கொண்டிருக்கிறது கர்நாடகம். ஏன் வந்து இந்த தீர்ப்பை ஆதரிச்சாங்கன்னா அவங்களுக்கு தர வேண்டிய டிஎம்சி தண்ணீர் எவ்வளோனா வெறும் 177 தான். ஆனால் அது இப்போ என்ன ஆச்சுன்னா 284.75 TMC தண்ணீராக உயர்த்தியதுனால இந்த தீர்ப்பை அவங்க ஏற்றுக்கினாங்க. மறுபுறம் தமிழக அரசும் இந்த தீர்ப்பை வரவேற்றுகிறது. தமிழகத்துக்கு இது ஒரு நிச்சயம் வெற்றி அல்ல. பின் 2007 இறுதி தீர்ப்போடு ஒப்பிடுகையில் தண்ணீர் அளவை குறைந்ததை தவிர வேறு எதுவும் புதியது இல்லை. இப்போதைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்பது மட்டுமே ஒரே ஆறுதல் தருகிறது. காவிரி நதிநீரை பங்கீடு செய்து கொள்வதற்காக
புதிய செயல் திட்டம் ஒன்றை உருவாக்க சுப்ரீம் கோர்ட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 2018 மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அதை ஏற்று மத்திய அரசு கடந்த மே மாதம் 2018 காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைத்து புதிய வரைவு செயல் திட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்தது. அதை தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. பிறகு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. காவேரி மேலாண்மை வாரியமும் காவேரி ஒழுங்காற்று குழுவும் அமைத்து அதற்கான தலைவர்களை நியமித்தது மத்திய அரசு. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட நாள் June 1, 2018. காவேரி மேலாண்மை வாரியத்தின் தலைமையிடம் எங்கு செயல்படும்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் செயல்படும். காவேரி மேலாண்மை வாரியத்தின் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா மத்திய நீர்வளத்துறை ஆணைய தலைவர் மசூத் ஹுசேன். காவேரி மேலாண்மை வாரியத்தின் நிரந்தர உறுப்பினராக நவீன்குமார் செயல்படுவார். காவேரி மேலாண்மை வாரியத்தின் பகுதி நேர உறுப்பினர்கள் 4 பேர் இருப்பாங்க. 4 மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு எஸ்கே பிரபாகர், கர்நாடகாவுக்கு ராகேஷ் சிங், கேரளாவுக்கு டிங்கு பிஸ்வால், புதுச்சேரிக்கு அன்பரசு. அப்போ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட நாள் June 1, 2018, தலைமையிடம் புதுடெல்லி, இதனுடைய தலைவர் மசூத் ஹுசேன், மத்திய நீர்வளத்துறை ஆணைய தலைவர் அவர் இவர், இதற்கு நிரந்தர உறுப்பினர் நவீன்குமார். காவேரி மேலாண்மை வாரியத்தில் பகுதி நேர உறுப்பினர்களால் 4 மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு எஸ்கே பிரபாகர், கர்நாடகாவுக்கு ராகேஷ் சிங், கேரளாவுக்கு டிங்கு பிஸ்வால், புதுச்சேரிக்கு அன்பரசு. காவேரி மேலாண்மை ஆணையத்தின் செயலராக AS கோயல் நியமிக்கப்பட்டார். பிறகு காவேரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது. இந்த காவேரி ஒழுங்காற்று குழுவில் மொத்தம் 9 பேர் இடம்பெற்றுள்ளனர். காவேரி ஒழுங்காற்று குழுவின் தலைமையிடம் பெங்களூரில் அமைக்கப்பட்டுள்ளது. காவேரி ஒழுங்காற்று குழுவின் தலைவர் நவீன்குமார். இதில் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் R செந்தில்குமார், கர்நாடகாவுக்கு பிரசன்னா, கேரளாவுக்கு KA ஜோஷி, புதுச்சேரிக்கு சண்முக சுந்தரம். இதுக்கு அடுத்து AS கோயல், கிருஷ்ணமுன்னி, விஞ்ஞானி மொகபத்ரா ஆகியோரும் காவேரி ஒழுங்காற்று குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நல்லா 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு ரீட் பண்ணுறீங்களோ, ரீட் பண்ணி ரைட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.